வந்து எல்லாரும் நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். எல்லாரையும் எல்லாரும் பேசுறது தான், யார் பேசிட்டு இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் வாட்ச் பண்ணியிருந்தாங்க. அவர் ஒருத்தர் மட்டும் தான் ஜூஸ் குடிச்சிருந்தார். வந்த உடனே அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். அவர் உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. பல்வான் விசாசுன்னு பட தலைப்பு இருக்கு. நீங்க தான் நான் தயாரிப்பாளர், முதல் தயாரிப்பாளர். அதனால தான் கருப்பு கருப்புல வந்துருக்கீங்களான்னு கேட்டேன். பிசாசுனா கருப்பா தான் இருக்கணுமா? பிங்க் கலர் கூட சட்டை கூட போட்டு வரலாம. இல்ல இல்ல, அந்த பின்னாடி பாருங்களேன், கருப்பு தான் இருக்கு. அது ஓகே. எழுத்தாப்புல இருக்கிற பிங்க் கலர் சட்டை போட்டவரும் பிசாசா இருக்கலாமே? இல்ல, பிசாசுன்னு தலைப்பு ஏத்துக்கிட்டது காரணம் என்ன? அவனும் ஒரு பிசாசு, நானும் ஒரு பிசாசு. என்னன்னு சேர்த்துங்க, ரெண்டு ரெண்டு பிசாசு சென்ஸ்னா பிசாசுன்னு தான் டைட்டில் வைக்க முடியும். இல்ல, பாக்கவங்க நாங்களும் பிசாசு. இல்ல, நீங்க வந்து ஒரு ஒரு அப்பாவி பிசாசு. எனக்கு கதைக்கு கதையை கேட்டேன், டைட்டிலும் பிடிச்சி வந்தது. ஓகே, டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டேன், அவ்வளோதான். எல்லா திறமைசாலிகளுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஓரளவுக்கு திறமை உள்ளவர்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க, திறமையற்றவர்கள் எங்கேயோ உயரத்தில் இருக்கிறாங்க. இது நியதி. என்ன பண்ண முடியும்? உயர நீ மைக்ல கேளுங்க. உச்சத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே திறமையற்றவர்கள் சொல்றீங்க. நீங்க உச்சத்தில் யார் இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? இறைவனே வச்சுக்கலாம், அது உயர்வானவர் இல்லையா? இறைவன் அப்படின்னு சொல்லலாம். இறை நம்பிக்கை எனக்கு இல்லையே, அப்புறம் எப்படி நான் உயர்வானவன் சொல்லுவேன்? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உலகத்துல அத்தனை பேரும் வந்து இறைவனை ஏத்துக்கிறாங்க இல்லையா?